இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பின்னிஸ் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வீடியோவில் ரொம்பவே நம்ப முடியாத திருப்பதி ஏழுமலையானுடைய ஒரு அற்புத காட்சியை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்க்குறதுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். அதே சமயம் ரொம்பவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வியக்க வைக்கிற அளவுக்கு வீடியோ இருக்கும். ஸோ அதனால் அந்த வீடியோவை பார்க்குறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ பார்த்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் வியப்படையலாம். சரி வாங்க, என்ன வீடியோ அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து இப்போ பார்க்கலாம். அதாவது திருப்பதி அப்படின்னாவே நம்ம ஞாபகத்துக்கு வருவது ஏழுமலையான். ஸோ ஏழுமலையான் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், தரிசனம் பண்ணுவதுக்கு அவ்வளோ ஒரு அற்புதமாக வந்து இருப்பார். ஸோ இவரை பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கண்ணு ரெண்டும் பத்தாது. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இவர் அழகாக இருப்பார். ஸோ இவர் அழகாக இருக்கிறாரு அப்படிங்கிறத விட இவரோட முகத்தை பார்த்துக்கிட்டே இருந்தால் நமக்கு நேரம் போகிறது கூட தெரியாது. ஆனால் திருப்பதியில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்மளால் வந்து ரொம்ப நேரம்லாம் வந்து பார்க்க முடியாது. ஸோ இப்படிங்கிற ஒரு 2 செகண்ட்குள்ளே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், டக்கு டக்கு டக்குன்னு அனுப்பி விட்டுருவாங்க. ஸோ அதற்கு காரணம் என்ன அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கூட்டம் அந்த அளவுக்கு வரும். ஸோ கூட்டம் வர்றதுனால டக்கு டக்குன்னு அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த திருப்பதி ஏழுமலையானுடைய பெருமாளுடைய முகத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்பயுமே வந்து வேர்வை வந்துகிட்டே இருக்குமா. உண்மையாலுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து சொல்லப்படும். ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வரைக்கும் வேர்வை வரதை பார்த்துருக்க மாட்டோம். ஏன்னா திருப்பதி ஏழுமலையான் 7 கதவை தாண்டி அந்த இதில் இருப்பார். நாம் இப்படியே தரிசனம் பண்ணிட்டு இப்படியே வந்துடுவோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேர்வை வரக்கூடிய அந்த வீடியோ காட்சி வெளியாகிருக்கு. ஸோ வெளியான அதை தான் வந்து உங்ககிட்ட வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நீங்களே வீடியோ பார்த்தீங்கன்னா பெருமாளுடைய முகத்தில் வேர்க்கக்கூடிய அந்த அற்புத காட்சியை பார்க்க முடியும். ஸோ அவருடைய முகத்தில் முத்து முத்தாக வேர்வை வரும். அதை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பட்டு துணியால் ஒத்தி எடுப்பாங்க. ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து அது தெரியும். பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெருமாள், அதுவும் திருப்பதி பெருமாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏகப்பட்ட ரகசியங்கள் வந்து வச்சிட்ருக்காரு. அதாவது அந்த கோவிலை சுற்றி ரகசியங்கள் இருக்குது. ஸோ அதில் ஒரு முக்கியமான விஷயம் இந்த விஷயம். ஏன்னா மலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடல் மட்ட உயரத்தில் வந்து இந்த திருப்பதி மலை இருக்குது. ஸோ காலையில் எப்பயுமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரொம்ப குளிராகவே இந்த மலை இருக்கும். இவ்வளோ குளிராக இருக்கக்கூடிய இடத்துல பெருமாளுடைய சிலையிலேருந்து எப்படி வேர்வை வருது அப்படிங்கிறது தெரியாத ஒரு ரகசியமாகவே இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த வீடியோ வந்து பாருங்களேன், பெருமாளுடைய முகத்தில் முத்து முத்தா வேர்வை துளிகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வந்துட்டே இருக்கு. அதை வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பட்டு துணியால் ஒத்தி ஒத்தி எடுக்கிறாங்க. உண்மையாலுமே இத்தனை நாள் நம்ம திருப்பதி பற்றி இதை பற்றி நாம் கேள்விப்படும் போது, திருமாலுடைய முகத்தில் வேர்வை வருது அப்படிங்கிறத நாம் கேள்விப்படும் போது நாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நேரில் பார்த்ததில்லை அப்படிங்கிறதுனால ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி இருந்திருப்போம். ஆனால் இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்கும்போது உண்மையாலுமே திருமாலுடைய முகத்தில் வேர்க்கக்கூடிய அந்த காட்சியை வந்து பார்க்கும்போது நமக்கு மெய்சிலித்து தான் போகுது. ஸோ இப்போ தான் தெரியுது திருப்பதி ஏழுமலையான் கோவில் ஏன் ரொம்பவே பிரசித்தி பெற்ற கோவில், ஏன் மற்ற கோவிலை விட இங்கு வந்து மூலவருக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்க்கும் போது நமக்கு நல்லா தெல்ல தெளிவாக தெரியுது. ஸோ தெல்ல தெளிவாக தெரியறத விட நாம் இந்த வீடியோ பார்த்து நாம் பெருமாளுடைய புண்ணியத்தையே வந்து சம்பாதிச்சிருக்கோம். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த வீடியோ பார்த்தா அத்தனை பேருக்குமே இது ரொம்பவே மெய்சில் இருக்கிற வகையில் அமைஞ்சிருக்கும். ஸோ வீட்டில் இருந்தே திருப்பதி ஏழுமலையானுடைய முகத்தில் முத்து முத்தாக வேர்க்கக்கூடிய இந்த காட்சியை நாம் இப்போ எல்லாருமே வந்து பார்த்துருப்போம். ஸோ உண்மையாலுமே இது ஒரு மிகப்பெரிய அற்புதமான விஷயம். பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெருமாளோட சிலையில் இந்த மாதிரி வேர்க்கிறது ரொம்பவே அபூர்வம், அதிசயம். இதற்கான காரணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்றளவும் யாருக்கும் வந்து தெரியல. ஆனால் இந்த அதிசயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பெருமாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மலையோட உச்சியில் குளிர்ந்த காற்று வீசக்கூடிய இடத்துல இருந்தாலும் முகத்தில் வேர்வை வழிகிறது ரொம்பவே ஒரு அதிசயமான ஒரு விஷயம். ஸோ இத்தனை நாள் நாம் பார்த்ததை இன்றைக்கி நேர்லேயே வந்து நாம் பார்த்துட்டோம். அதாவது இத்தனை நாள் கேள்விப்பட்டுட்டு இருந்ததை இன்றைக்கி நாம் நேர்லேயே வந்து பார்த்துட்டோம்.
பொதுவாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சிலர்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பெருமாளுடைய இந்த முகத்தில் வந்த வேர்வையினால தான் இப்போ இந்த மாதிரி வெள்ளப்பெருக்கெல்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர் சொல்கிறாங்க. உண்மையாலுமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெருமாள் முகத்தில் வந்த வேர்வைக்கும் இப்போ வந்த வெள்ளப்பெருக்கும் எந்த ஒரு காரணமுமே கிடையாது. பெருமாளுடைய முகத்தில் இந்த வேர்வை வேர்க்கிறது, இந்த மாதிரி பட்டு துணியில் துடைக்கிறது பல நூறு ஆண்டுகளாகவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடந்துட்டுருக்கு. ஸோ நேற்று இன்றைக்கெலாம் நடக்க கிடையாது, பல நூறு ஆண்டுகளாகவே நடந்துட்டுருக்கு. ஸோ அதனால் பெருமாளுடைய வேர்வைக்கும் இந்த வெள்ளப்பெருக்குக்கும் எந்த ஒரு சம்மந்தமுமே கிடையாது. ஸோ வெள்ளப்பெருக்கு ஏற்படணும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் விதி. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடந்திருக்கோ தவிர, மற்றபடி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருமாளுடைய வேர்வை தான் வந்து காரணம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கிடையாது. ஸோ யாரும் வந்து அந்த மாதிரி சொல்கிறத வந்து நம்பாதீங்க. ஸோ பெருமாளுடைய முகத்தில் வேர்வை வர்றது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பல நூறு ஆண்டாக வந்துட்டுருக்கு. ஸோ அது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய டைம் வந்து நானே வந்து வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன், இந்த மாதிரி அவருடைய முகத்தில் வேர்வை வரும் அப்படிங்கிறது. ஆனால் வீடியோவாக ஷேர் பண்ணதில்லை, நான் நிறைய முறை வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வீடியோ கிடைச்சது அப்படிங்கிறதுனால தான் வீடியோ வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேறு எதுவும் கிடையாது. அதே போல் பெருமாளுடைய திருக்கோயிலில் இது மட்டும் கிடையாதுங்க, இன்னும் ஏகப்பட்ட அதிசயங்கள் இருக்குது. அதில் ஒன்று தான் அணையா விளக்கு. ஸோ அணையா விளக்கு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த ஒரு தருணத்திலையும் இந்த விளக்கு மட்டும் பெருமாளுடைய சன்னதியில் அணையாமல் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அணையா விளக்கு. ஸோ இந்த விளக்கும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருமாளுடைய கோவிலில் ஒரு சிறப்பான ஒரு விஷயம். ஸோ இந்த விஷயமும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பெருமாளை வந்து தரிசனம் பண்ணும் போது நாம் பார்க்க முடியும். ஸோ நாம் வந்து நல்லா உத்து பார்த்தா தான் வந்து பார்க்க முடியும். ஆனால் நம்ம உத்து பார்க்குற அளவுக்கு டைம் வந்து நமக்கு கிடைக்காது. ஸோ டக்குன்னு நம்ம சாமி பார்க்குறதே வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அதனால் அணையா விளக்கை வந்து மேக்ஸிமம் யாரும் கவனிச்சிருக்க மாட்டோம். ஆனால் உண்மையாலுமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருமாளுடைய இந்த திருச்சன்னதியில் அணையா விளக்கு இருக்குது. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருமாளுடைய ஒரு அதிசயம்தான். பெருமாள் வீற்றிருக்கக்கூடிய கருவறையில் எப்பயுமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மண் விளக்கு வந்து எரிந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த விளக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அணைந்ததே இல்லை. ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அணைந்ததே கிடையாது. ஸோ இது நாள் வரையும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அணையாமல் அந்த விளக்கு எப்பயுமே வந்து பெருமாளுடைய சன்னதியில் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ பெருமாளுடைய சன்னதியில் இந்த விளக்கோட வெளிச்சத்தில் தான் நாம் பெருமாளை மேக்ஸிமம் பார்த்திங்க தரிசனம் பண்றோம். ஸோ இந்த அணையா விளக்கு பத்தி கூட பாத்தீங்கன்னு வச்சுங்களா பல பேர் பல விதமா வந்து சொல்றாங்க. அதாவது இந்த விளக்கும் வந்து பல நூறு ஆண்டுகளாக எரிஞ்சிட்டு இருக்கு, ஸோ காலங்காலமா எரிஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்றாங்க. ஸோ பெருமாளுடைய அதிசயங்கள்ல இதுவும் ஒண்ணு. அதே போல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களா அதிசய மூட்டக்கூடிய பல மலர் மாலைகள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இந்த பெருமாளுக்கு வந்து சாத்தப்படுது. பெருமாளுக்கு சாத்திய மலர் மாலைகள் மறுநாள் நன்கு சுத்தம் செய்த பின் அவற்றை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அச்சகல் கருவறை கூடையில் போடுவது கிடையாது. அதற்கு மாறாக கோவிலோட பின்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு அருவியில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மலர் மாலைகளை வந்து கொற்றாங்க. ஸோ ஒரு நாளும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கு கொட்டக்கூடிய இந்த மலர் மாலைகள் வந்து கண்ணில் வந்து தென்படாது. ஸோ என்ன ஒரு அதிசயம் இல்லை, கொட்டக்கூடிய மலர் மாலை கண்ணில் தென்படாது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. உண்மையாலுமே இந்த ஒரு அதிசயமும் அங்கே இருக்குது. ஸோ அந்த மலர் மாலைகள் எல்லாம் மிக தொலைவில் ஏற்காடு என்ற ஒரு கிராமத்தில் சென்று அங்கு தேங்கி நிற்கிறதாக ஒரு இது சொல்லப்படுது. ஆனால் அங்கே தேங்கி நிற்கிறத யாரும் பார்த்ததில்லை, ஆனால் அங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொல்லப்படுது. அதே போல் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருமாளுடைய சில பின்புறம் இருக்கக்கூடிய சுவற்றில் நம்ம காதை வச்சு கேட்டால் கடலலையோட சத்தம் கேட்பதாக கூறப்படுது. அவர் பார்க்கடலை இருப்பது போன்ற அமைப்பு கண்ணுக்கு தெரியாமல் இந்த இடத்துல இருப்பதாக சொல்லப்படுது. உண்மையாலுமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது நம்ப முடியலல்ல, ஆனால் உண்மையாலுமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது இப்படி தான் என்று சொல்லப்படுது. ஸோ நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு போய் பெருமாளுடைய சன்னதியை வள வரும்போது பெருமாளுடைய சிலையோட பின்புறம் கண்டிப்பாக சுவர் இருக்குள்ள அந்த சுவரில் காது வைத்து கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக வந்து அந்த சத்தத்தை வந்து உங்களால் கேட்க முடியும். ஸோ கேட்டிங்கன்னா நீங்கள் அப்போவே வந்து உணர்வீங்க. ஸோ உண்மையாலுமே வந்து பெருமாளுடைய அதிசயம் இதெல்லாம் அப்படிங்கிறது. ஸோ பெருமாளுடைய அதிசயங்களை இது மாதிரி நிறையவே வந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க, ஏன்னா அவ்வளவு அதிசயங்கள் பெருமாளை சுற்றி இருக்குது. ஸோ திருமலை அப்படிங்கிறது வெறும் மலை மட்டும் கிடையாதுங்க, அந்த மலையை சுற்றி ஏகப்பட்ட ரகசியங்கள் இருக்குது. ஸோ அதில் சில ரகசியங்கள் பெருமாளுடைய கருவறையில் இருக்கக்கூடியதை இன்றைக்கி இந்த வீடியோவில் வீடியோ காட்சியில் பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாத்துக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஸோ பிடிச்சிருந்ததுன்னா இதை வந்து லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிங்கன்னா
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த காட்சியை வந்து பார்ப்பாங்க. ஸோ அவங்களும் பார்த்து பெருமாளுடைய அதிசயத்தை வந்து உணர்வாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தாள்களை தெரிந்து கொள்ளணும் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போடுற அப்டேட்டான எல்லா தாள்களும் நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு உடனே பார்த்து பயனடைய முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களுடன் வந்து மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.